ஹாய் கைஸ், வெல்கம் டு த வெற்றிமாறன் கேமிங் சேனல். என் பேர் வெற்றிவேல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ ஃபயரில் புதுசாக ஒரு அப்டேட் ஈவெண்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஈவெண்ட் எனக்கு தேடி கண்டுபிடிப்பிலே போதும்போது ஆயிடுச்சு. நானும் தேடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். ஆனால் நான் தெரியாமல் பார்க்கல, அதை பார்க்காம விஷயம் அதை போயிச்சு பார்த்தீங்களா? அப்புறமேட்டு தான் பார்த்தேன். இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்பின் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபர் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 74% ஆஃபர் இருந்து. இப்போ வந்து நான் யோசித்தேன் இதில் எதில் வாங்கினேன்னு. அப்போ எனக்கு அந்த சின்ன சொக்க மாதிரி இருக்குல்ல, அது ஆல்ரெடி இருந்து, ஆனால் அந்த பேண்ட்டு தான் என்ன இல்லை, அதை ஃபஸ்ட்டு பை பண்ணிட்டேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிளிங்காக இருந்து, அப்புறமேட்டு திரும்ப அந்த செகண்ட் இதை கிளிக் பண்ணி பார்த்தேன். அப்புறம் நம்மகிட்ட தான் டைமண்ட் 264 இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றி விட்டேன். ஸ்பின் பண்ணும்போது எவ்வளோ வந்துன்னா 08% வந்து, அதாவது 82% ஆஃப் வந்துருந்து. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷிம்மி என்ன பேருன்னு தெரில, அது வந்து 71 டைமண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு அது வாங்க இன்ட்ரெஸ்ட் கிடையாது தான். அதில் நான் என்ன பண்ணிங்கன்னா, இதில் அந்த ஜோட்டா கேரக்டர் என்கிட்ட அல்லாக்கும் இல்லை எதுவுமே இல்லை, அதில் அந்த ஜோட்டா கேரக்டர்ஸ் வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோட்டா கேரக்டர் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டு ஒன்னையும் ஸ்பின் பண்ணி விட்டான். அது வந்து ஒரு 90% ஆஃபர் வந்துடுச்சு. எனக்கு கொஞ்சம் லக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வந்துச்சு, என்னென்னு தெரில. அப்புறம் எலிட் பாஸை பை பண்ணலான்னு ஒரு சின்ன கனவு, அப்புறம் அந்த எலிட் பாஸையும் பை பண்ணிட்டேன். தென் ஹெல்ப் பாஸ் வகையை கெட்டுச்சு, வகையை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பாஸை போய் கலெக்ட் பண்ணலாம். அந்த பேண்ட்டு வந்து போட்டு பார்த்தேன், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு என்கிட்ட 50 தான் இருக்குது. எந்த கேரக்டருமே என்கிட்ட அந்த எக்ஸ்ட்ரா விபி யூஸ் பண்ணுற மாதிரி எந்த கேரக்டரும் என்கிட்ட இல்லை. அதில் நான் ஜோட்டா வாங்கினேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டுருப்பீங்க அந்த டைவ் பண்டில் ஏன் போடுவாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அலாக்கு எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி கேரக்டர் எதுவுமே பவர்ஃபுல் கேரக்டர் எதுவும் இல்லை. அதான் நான் ஜோட்டா வாங்கிட்டேன். பைக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு மேஜிக் பீப்புளோ அந்த பாக்ஸில் விழுவுன்னு பார்த்தேன், எனக்கு பைக் விழவே இல்லை, அதனால தான் வாங்கிட்டேன். கேரக்டர் சேஞ்ச் பண்ணலான்னு வந்தேன். கேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 90,000 கோல்டு காயின்ஸ் இருந்து, சரி அப்படியே லெவலப் கார்டு இருந்து, லெவலப் 8th லெவல் கார்டு கார்டு வந்து அதை வச்சு லெவலப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையவே நம்மள்கிட்ட கோல்டு காயின்ஸ் இருந்து, அதனால் சரி ஸ்லாட் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்லாட் ஓப்பன் பண்ணிட்டேன். சரி பயப்பள்ளிக்கு கொஞ்சம் கிளாஸ்டியூம் காஸ்ட்யூம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மகிட்ட இருக்கிற எதனா ஒன்று காஸ்ட்யூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த மண்டை நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்து ஒன் சைடு கட்டிங்க. அப்புறம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா எதிராக நல்லா இருக்குன்னு பார்த்தேன், கடைசியில் இதுதான் நல்லா இருந்து, சுவரல் பார்க்க லுக்காகவும் இருந்து, அதனால் அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்முடைய சட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயிக் சிம்பிள் அதே இருக்குது, இதை கிளிக் பண்ணியாச்சு. அப்புறம் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லவர் பாய் பேண்ட், ஓகே. அப்புறம் ஷூ நார்மலாக ஒரு ஷூ வச்சுருப்பேன், நம்மகிட்ட அவ்வளோ பெரிய கலெக்ஷன்லாம் கிடையாது, ஒரு சிம்பிளாக வச்சுருப்பேன் அதான். தென் இதுவும் இல்லை, யார் ஃப்ரெண்டு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எலிட் பாஸ்னு ஒன்று வாங்கினா இருக்கா, சரி அதெல்லாம் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். ஃபஸ்ட்லேருந்து கிளைம் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஓப்பன் ராயல். அப்புறம் இந்த சின்ன காஸ்டியூம், அப்புறம் அந்த ஒட்டுக்கட்டை குக்கி பற்றி ஊற்றலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் ட்ரக்குக்கு ஒரு சிம்பிளான ஸ்கின்னு கொடுத்தாங்க, அதையும் எக்யூப் பண்ணியாச்சு. தென் ஓகே ஓகே கோல்டு. அப்புறம் அந்த லேடி காஸ்டியூம், லேடி பண்டல், அதையும் நம்ம கிளைம் பண்ணியாச்சு. ஓப்பன் ஓகே, அப்புறம் டைமண்ட் ராயல், அப்புறம் ஜிஎஸ்டி கார்டு 100%, அப்புறம் கிளைம், சஃப்போர்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்து, இந்த பாஸில் நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்குது. அப்புறம் வந்து ரீசப்ளை மேப், வெப்பன் ராயில் ஒன்று கொடுத்துருந்தாங்க,
அப்புறம் எமோட் வந்து சிம்பிளாக ஓரளவு ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது எமோட்டு, நல்லா கொஞ்சம் பார்க்கறது நல்லா தான் இருக்குது. ஸ்கேனர் அப்புறம் ஹேண்ட்ரைட் கோல்டு காயின்ஸ் தென் ஓகே. என்கிட்ட பேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 177 சம்திங் தான் இருக்குது, நான் ஃபுல்லாக நான் எக்யூப் பண்ணல, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, டூத் பாக்ஸ் டெத் பாக்ஸ் எக்யூப் வச்சு நல்லா இருக்குது அதுவும். அப்புறம் இன்னொரு சாஃப்ட் பேர்டு, இதுவும் வேறு லெவல் தான் இருக்குது, எக்யூப் கொடுத்தாச்சு. அப்புறம் ஃப்ராக்மெண்ட் மேஜிக் யூப் ஃப்ராக்மெண்ட் ஒரு 10 கொடுத்துருக்காங்க. பான்ஃபயரு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எல்லாம் பேட்ச்சு இந்த மாதிரி கலெக்ட் பண்ண தான் உண்டு. ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சுது. நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ இது தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஈவெண்ட்ஸ் ஃப்ரீ ஃபயரில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ, சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.